டென்த்து நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் ஒன்றில் இருக்க அழகு அஞ்சுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அழகு அஞ்சுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். கலை சொற்கள் வந்து பார்க்கலாம். சொல்லப்படும் அப்படின்னா அலேகிடு, சொல்லப்படும்னா அலேகிடு. பரவரசமான அப்படின்னா எஸ்டாட்டிக், பரவரசமான எஸ்டாட்டிக். அதிக பரிமாணமுள்ள அப்படின்னா ஒலியூமினஸ், அதிக பரிமாணமுள்ள அப்படின்னா ஒலியூமினஸ். வலியுறுத்துதல் அப்படின்னா ரிட்டரேட்டட், வலியுறுத்துதல்னா ரிட்டரேட்டட். உருவ வழிபாடு அப்படின்னா ஐடியோலட்ரி, உருவ வழிபாடு அப்படின்னா ஐடியோலட்ரி. சிறுநூல் அப்படின்னா ட்ராக்ட், சிறுநூல் ட்ராக்டு. திருவெளிப்பாடு அப்படின்னா ரிவிலியேஷன், திருவெளிப்பாடு அப்படின்னா ரிவிலியேஷன். இடுகாடு அப்படின்னா கிரிமெட்டோரியம், இடுகாடுனா கிரிமெட்டோரியம். அடிமைப்படுத்துதல் அப்படின்னா சப்ஜுகேஷன், அடிமைப்படுத்துதல்னா சப்ஜுகேஷன். திருமறை நூல்கள் அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ், திருமறை நூல்கள் ஸ்கிரிப்சர்ஸ். சொல்லப்படும் அப்படின்னா அலேக்டு, பரவரசமான எஸ்டாட்டிக். அதிக பரிமாணமுள்ள அப்படின்னா ஒலியூமினஸ். வலியுறுத்துதல்னா ரிட்டரேட்டட். உருவ வழிபாடு அப்படின்னா ஐடியோலட்ரி. சிறுநூல் அப்படின்னா ட்ராக்ட், திருவெளிப்பாடு ரிவிலியேஷன், இடுகாடு அப்படின்னா கிரிமட்டோரியம், அடிமைப்படுத்துதல் சப்ஜுகேஷன், திருமறை நூல்கள் ஸ்கிரிப்சர்ஸ். அடுத்தது நம்ம இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. ரெண்டாவது கேள்வி, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது அப்படின்னா ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாதுன்னா ஆரிய சமாஜம். மூணாவது கேள்வி, யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்தது நாலாவது கேள்வி, ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்னா பார்சி இயக்கம். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்னா பார்சி இயக்கம். அஞ்சாவது கேள்வி, நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா பாபா ராம்சிங். ஆறாவது கேள்வி, சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார் அப்படின்னா ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யாருன்னா ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். ஏழாவது கேள்வி, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. எட்டாவது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்னா ராமலிங்க அடிகள். டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். ரெண்டாவது கேள்வி, பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யாருன்னா எம்ஜி ரானடே. மூணாவது கேள்வி, சத்யசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் டேஸ் ஆவார் அப்படின்னா ஜோதிபா பூலே. சத்யசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் டேஸ் ஆவார்னா ஜோதிபா பூலே. அடுத்தது நாலாவது கேள்வி, குலாம்கிரி நூலை எழுதியவர் டேஸ்னா ஜோதிபா பூலே. குலாம்கிரி நூலை எழுதியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. அஞ்சாவது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் டேஸ் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது அப்படின்னா ஒரு கடவுள் அப்படின்ற கோட்பாடு, அப்புறம் உருவ வழிபாடு நிராகரிப்பு, அப்புறம் இந்த சமய சடங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதையை வந்து பின்பற்றக்கூடாது, இந்த மாதிரியான நேர்மறை கொள்கைகளை வந்து பட்டியலிடுது சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல். ஆறாவது கேள்வி, ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது அப்படின்னா விவேகானந்தரால். ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டதுன்னா விவேகானந்தரால். ஏழாவது கேள்வி, டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகம்னா சிங் சபா. டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகம்னா சிங் சபா. எட்டாவது கேள்வி, டேஸ் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னா
நாராயணகுரு, ஐயன் காளி இவங்க நடத்தின இயக்கம் தான் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது. அடுத்தது 9வது கேள்வி. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அவர் வந்து உருவ வழிபாட்டை ஆதரித்தார் அப்படிங்கிறது வந்து தவறு. மூணாவது, சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். இதுவும் தவறு. நாலாவது, ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இதில் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஒன்று சரி. ரெண்டாவது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ரெண்டாவது, இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. மூணாவது, ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இது வந்து தவறு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிராவை வந்து பிறப்பிடமாக கொண்டது. ஜோதிபா பூலே பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இதுதான் வந்து சரி. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 1, 2 ஆகியன சரி. அடுத்தது மூணாவது கேள்வி, ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் இந்த மாதிரியான சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. இது சரி. ரெண்டாவது, பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்மீக ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது மூணாவது வந்து பாருங்கள், ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். இது வந்து தவறு. யாருன்னா விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ணா மிஷனை வந்து ஏற்படுத்தினார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை எதிர்த்தார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இதுக்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2 சரி. நாலாவது கேள்வி கூற்று, ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பொறுத்துக, ஐயாவளி வந்து வைகுண்ட சுவாமிகள், ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள் திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள், திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம். பாபா தயால் தாஸ் வந்து நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். ஐயாவளி வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள், திருவருட்பா வந்து ஜீவகாருண்ய பாடல்கள், பாபா தயால்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், தேவேந்திரநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.